புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மூட்டு வழிகள் இன்றைக்கு மூட்டு வழிகள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் காலை எழுந்து கட்டிலிருந்து காலை கீழே வைக்க முடியவில்லை இரவு நேரங்களில் சிறுநீர் கழிப்பதற்கு கூட எழுந்திருத்து செல்ல முடியவில்லை சுவர்களை பிடித்துத்தான் நான் நடக்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு அரை மணி நேரம் சமையலறையில் நின்று கூட என்னால் சமைக்க முடிவதில்லை இரண்டு மாடி படிக்கட்டுகள் என்னால் ஏற முடிவதில்லை குழந்தைகளுடன் தரையில் அமர்ந்து விளையாடக்கூட முடியவதில்லைன்னு சொல்லி நிறைய பேர் மூட்டு வழிகளை அவர்களுடைய சிரமங்களை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்வதை நான் பார்க்குறேன் மூட்டு வழிகள் தீர்க்க முடியாத நோய் அப்படிங்கிற ஒரு ஒரு தவறான எண்ணம் நம் மனதில் விதைக்கப்பட்டு இருக்கிறதையும் பார்க்குறேன் மூட்டு வழிகள் அப்படிங்கிறது ஒரு இயற்கை நிகழ்வு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து இன்றைக்கு பெண்களில் முப்பத்தைந்து வயதுக்கு மேலேயும் ஆண்களில் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலேயும் சராசரியாக நூற்றில் எண்பத்தைந்து சதவீதம் பேருக்கு மூட்டு வழிகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது மூட்டு வழிகள் நம்முடைய தினசரி வாழ்க்கை நின்று போன பிறகுதான் மருத்துவ ஆலோசனையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம் மூன்று விஷயங்கள் ஞாபகம் வச்சுங்க முதலாவது ஒரு நல்ல ஓய்வுக்கு பிறகு காலை தூங்கி எழுந்து கொள்ளும்போது மூட்டு வலி வருகிறது அப்படின்னா நம்முடைய மூட்டு மிகப்பெரிய அளவில் தேய்மானம் அடைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் நம்முடைய மூட்டு கடுமையாக தேய்மானம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இன்றைக்கு வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை விடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி இன்றைக்கு அரை மணி நேரம் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு முக்கால் மணி நேரம் நடக்க முயற்சி செய்யும் போது என்னால் முடியவில்லை அப்படின்னா நம்முடைய மூட்டு கடுமையான சேதமடைந்திருக்கிறதுன்னு அர்த்தம் இந்த மூன்று விஷயங்களும் நமக்கு நடக்கிறது அப்படின்னு நம்ம நினைத்தோமேயானால் உடனடியான ஒரு ஆயுர்வேத சிகிச்சையை எடுத்துக்கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும் அப்படிங்கிறது தான் உடல் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அறிகுறியோட ஒரு அர்த்தங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன் வரும்போதே நடக்க முடியாமல் வருவதை பார்க்குறேன் எத்தனை வருஷமா அந்த ப்ராப்ளம் இருக்குது சார் எனக்கு பத்து வருஷமாக இருக்குது ஏன் பத்து வருஷமாக கவனிக்கலை அப்பப்போ வழி வரும் ஒரு வழி மாத்திரை போட்டுப்போம் சார் பட் இப்போ தான் என்னால் என்ன வழி மாத்திரை போட்டாலும் எனக்கு வழி நிற்க மாட்டேங்குது மருத்துவரை போய் பார்த்தோன்னா கால் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய சொல்கிறாங்க எனக்கு அதில் விருப்பம் இல்லை எனக்கு இயற்கை மருத்துவம் தேவை ரொம்ப லேட்டாக இயற்கை மருத்துவத்தை தேடி வருவது தான் இன்றைக்கு ஒரு ஃபேஷன்னே சொல்லலாம் யாருமே வந்து முதல் தர சிகிச்சைக்கு இயற்கை மருத்துவத்திற்கு வருவதே கிடையாது மூட்டு வழி ஒன்றும் அது ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது இப்போ மூட்டு வழிகள் எத்தனை வகையாக இருக்கிறது சாதாரண மூட்டு தேய்மானங்களால் ஏற்படுகின்ற மூட்டு வலிகள் முட்டில் இருக்கக்கூடிய சவ்வு கிழிந்து போவதால் ஏற்படுகின்ற சவ்வு பலவீனமாவதால் ஏற்படுகின்ற மூட்டு வழிகள் மூட்டுகளில் தேவையற்ற உப்புக்கள் சேர்ந்து ஏற்படுகின்ற கவுட்டு சம்பந்தப்பட்ட மூட்டு வழிகள் சரவாங்கி முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய ரொமட்டாய்ட் சம்பந்தப்பட்ட மூட்டு வழிகள் முட்டுகளில் நேரடியாக ஏற்படுகின்ற காயங்களால் ஏற்படுகின்ற மூட்டு வழிகள் முட்டை சுற்றி இருக்கக்கூடிய நார்களுடைய இறுக்கம் தேவையற்றி ஏற்படுவதால் ஏற்படுகின்ற மூட்டு வழிகள் ஆக்குபேஷனல் ஜார்ட் செய்கின்ற வேலைகளால் ஏற்படுகின்ற மூட்டு வழிகள் இன்றைக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்பட்டு மூட்டுகளில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய அடர்த்தி குறைந்து ஏற்படுகின்ற மூட்டு வழிகள் ஏற்கனவே ஏதோ ஒரு நோய்க்கு சாப்பிடுகின்ற மருந்துகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளால் ஏற்படுகின்ற மூட்டு வலிகள் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய செயல்பாடுகள் குறைந்து போவதால் ஏற்படுகின்ற மூட்டு வலிகள்னு கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு வகையான மூட்டு வழிகள் நம்ம ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்படுறத பார்க்கிறோம் ஒன்று இரண்டு இல்லை நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாருக்கும் வரக்கூடியது ஒரே வகையான மூட்டு வலி ஸோ ஒரு மூட்டு ஒரு மாத்திரை போட்டால் சரியாகணும்னு நினைக்கிறோம் தவறு அறுபத்தி நான்கு காரணங்களால் மூட்டு வழிகள் வரும்போது எப்படி ஒரு மாத்திரை அதை சரி செய்ய முடியும் இல்லையா நமக்கு ஏன் ஏற்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம புரிந்து கொண்டால்தான் நாம் மூட்டு வழிகளை முழுமையாக குணப்படுத்த முடியும் அதற்கான முயற்சிகளை நிச்சயமாக நாம் எடுக்க வேண்டும் சரி மூட்டு வழி ஏற்பட்டுச்சு சார் நான் எப்படி இதை குணப்படுத்துறது முதலாவது ஒரு சுலபமான பட் மிக அழகான ஒரு கை மருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சீந்தில் கொடி சுக்கு கடுக்காய் கஷாயம் இந்த கஷாயத்தோட ஒரு மிகப்பெரிய தாற்பயம் என்னென்னா எவ்வளவு மோசமான மூட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் சார்ந்த ஒரு மூட்டு வழியாக இருந்தாலும் முடக்குவாதமாக இருந்தாலும் கவுட் ஆர்த்ரைட்டிஸாக இருந்தாலும் தண்ணீர் அடர்ந்து தேங்கி இருக்கக்கூடிய மூட்டுகளுடைய வீக்கம் சார்ந்த மூட்டு வலிகளாக இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த ஒரு கஷாயத்திற்கு உண்டு சீந்தில் கொடி சுக்கு கடுக்காய் கஷாயம்னு சொல்லுவோம் இரண்டு கிராம் சீந்தில் கொடி இரண்டு கிராம் சுக்கு இரண்டு கிராம் கடுக்காய் முந்நூறு மில்லி தண்ணீர் நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய சீந்தில் கொடி சுக்கு கடுக்காய் கஷாயம் காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது மிக அழகாக முட்டுகளில் இருக்கக்கூடிய இருக்கம் குறைவதையும் முட்டுகளுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டங்கள் சீராகிறதையும் முட்டுகளில் இருக்கக்கூடிய உயவுத்தன்மை மாறுவதையும் நடக்கும்போது நிற்கும்போது மூட்டுகள் கடகடவென்று உருவாக்கக்கூடிய சத்தங்கள் குறைந்து போவதையும் நம்ம பார்க்க முடியும் இரண்டாவது ஓம தைலம்னு சொல்லுவோம் நம்ம வீட்டில் வந்து நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க ஒரு இருநூறு மில்லி எடுத்து அதை நல்லா கொதிக்க வைங்க நெருப்பு குறைவாக வைத்து அதை லேசாக கொதிக்க வைங்க எண்ணெய் நன்றாக கொதிக்கின்ற பதம் வந்த உடனே அடுப்பை அணைச்சிடுங்க ஒரு இருபது கிராம் அளவுக்கு ஓமம் சாதாரண வீட்டு சமையலில் உபயோகப்படுத்துகின்ற ஓமத்தை அதில் போடுங்க ஓமம் நல்லா பொரிந்து அடங்கிய பிறகு அதை வடிகட்டிடுங்க அதில் வந்து கற்பூரம் நம்ம ச சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற பச்சை கற்பூரம் உள்ளுக்கு சாப்பிடுகின்ற கற்பூரம் இருக்கும் சும்மா ஒரு இரண்டு சிட்டிகை மட்டும் ஒரு குப்பியில் போட்டுட்டு வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த எண்ணெயை அதில் போட்டு மூடி வச்சுருங்க எப்பெல்லாம் நமக்கு மூட்டு வலிகள் ஏற்படுகிறதோ தோள்பட்டை வலி ஏற்படுகிறதோ கழுத்து வலி இடுப்பு வலி வலிகள் ஏற்படுகிறதோ ஒரு ஐந்து மில்லி இந்த எண்ணெயை எடுத்து லேசாக சூடு பண்ணிவிட்டு கூடிய இடங்களில் தடவி வெந்நீர் வைத்து உத்தரம் கொடுங்க இந்த மூட்டு வலிகள் உடனே குறைந்து போவதை நாம் பார்க்க முடியும் ஓம தைலம்னு சொல்லக்கூடிய மிக அழகான நிவாரண மருந்து சீந்தில் கொடி சுக்கு கடுக்காய் கஷாயம்னு சொல்லக்கூடிய மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு சுலபமான மூலிகை தேநீர் இந்த ரெண்டு விஷயங்களை ஒரு வாழ்வியல் முறையாகவே தினசரி செய்ய ஆரம்பிங்க எந்த வகையான மூட்டு வழிகளாக இருந்தாலும் ஒரு மாற்றம் அந்த வழிகளில் ஏற்படுறதையும் மூட்டுகளுடைய தேய்மானம் குறைந்து போகிறதையும் பார்க்க முடியும் இது கூட உடற்பயிற்சி உணவு முறைகளில் ஒரு மாற்றம் தேவைப்பட்டால் ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் வருடத்திற்கு ஒரு ஏழு நாட்கள் அல்லது இரண்டு வாரங்கள் இதை நம்ம முயற்சி செய்தாலே மிக வேகமாக நம்முடைய உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் மூட்டு வழிகளற்ற ஒரு வாழ்க்கை நிச்சயமாக நாம் அடைய முடியும் இதற்கான முயற்சிகளை இன்றே துவக்க முடியுமா அப்படின்னு பாருங்க மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்